கேக்குறேன். தி பாய்ஸ் லை ஐ ஐ ஞானி சானு நானு நான். ஏன் அந்த பொண்ணு Dress போடாம அந்த அதாவது கொஞ்சம் நியூடா அந்த பிள்ளை ஒரு வாட்டி கூல் சூரியாச திட்டேன் பத்து தலையில. அது என்னன்னா தெரியுமா கமெண்ட் பண்ணானுங்க அசிங்கமா. படமா இருந்தது, கெத்தா இருந்தது, சூப்பரா இருந்தது. எதுக்காக எதனா ஒண்ணு சிம்பிள் லாஜிக் எதனா இதுக்கு நல்லா இல்ல. இதுக்காக இந்த படத்தை பாக்கலாம். தனுஷ்காக மட்டும்தான். தனுஷ்னு பேரா போட்டாலே 10 வருஷம் அந்த படத்தை ஓட்டுவானா? தனுஷன் பேரை போட்டா நீ பாக்கணும். ஏன் சொல்லு? ஏன் இப்போ நான் நீ எடுக்கிற பேட்டி எடுக்கிற நான் ஏன் வந்து பேசணும்னு கேக்கல? நான் இப்ப அப்படியே போயினே இருந்துரும். நான் ரெண்டு மைக்ல பேசுறேன். இந்த ரெண்டு மைக்ல பேசிட்டு இருக்கேன் நானு. இப்போ மொக்கை ஆயிடுச்சுல. இப்போ மொக்கையானது உனக்கும் மொக்கை இல்ல, எனக்கு மொக்கை இல்ல. எனக்கு எப்பவுமே மொக்கையே. நான் நல்லா சமாளிச்சனா? சமாளிச்சதுக்காகவே இந்த கேமராக்காக சொல்ல வர்றது என்னன்னா, நேத்து வந்து நைட்டு தயிர் சாதம் தான் சாப்பிட்டேன். ரெண்டு நாளா மந்தமா தான் இருக்குது. ஏன் இதை நான் சம்மந்தம் இல்லாம சொல்றேன்னா, அண்ணன் சம்பந்தமே இல்லாம அசுரன் படத்தை நல்லா இல்லன்னு சொன்னதுனால இந்த சம்மந்தம் இல்லாத கேள்வி வந்து சம்மந்தமே இல்லாம சம்மந்தம் இல்லாத இடத்துல சம்மந்தம் இல்லாம நான் வந்து பதிவு பண்றேன். சம்மந்தமே இல்லாம எனக்கும் பேச தெரியும். ஆனா சம்மந்தப்படுத்தி பேசுறதுலாம் நம்ம சம்மந்தமே இல்லாம பேசுவோனே. நாங்க நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த வீடியோ வந்து டெலிட் பண்றீங்க. சம்பந்தத்தோட டெலிட் பண்றாதீங்க. சரி சொல்லு, இப்ப சொல்லு. நான் சீரியஸாவே என்ன நல்லா தானே இருந்தது. பிஎஸ்2 அப்படின்னு சொல்லு. பிஎஸ்2 அதானா? ஓகே தான், ஆவரேஜ் பிலிம் தானா? ரொம்ப எதிர்பார்த்தானா? என்ன எதிர்பார்த்த சொல்லு படத்துல? பாகுபலிய லெவல்ல எதிர்பார்த்தான். பாகுபலியே பாகுபலி தான் போகணும். இது வந்து பிஎஸ்2, இது வந்து பொன்னியின் செல்வன், அது வந்து பாகுபலி. நீ ஏன் பாகுபலியை வந்து பொன்னியின் செல்வனோட கலக்குற? அப்படி போடுறேன். என்ன என்ன பண்றாங்க பாரு. நான் போடுறேன்டா, அத கீழ மியூசிக் நான் போடுறேன். நீ போடுவேன்றதுக்காக நானே போட்டுனா புரியுதா? அதான் சொல்லு. இப்ப பிஎஸ்1 பாகுபலியும் சேர்க்கறது. பிஎஸ்1 எப்படி? சரி, பிஎஸ்1 எப்படி இருந்தது? பிஎஸ்1 வந்து படமா இருந்தது, பிஎஸ்2 படமா இருந்தது. வரட்டா? வீட்டுக்கு போ, எதுக்கு வண்டியில போற? இருக்கிற மாதிரி வாழலாம். அதுவுமே இல்லையா? அந்த புறத்துல, அந்த புறத்துலதான் அப்பலாம் அந்த காலத்துல அந்த புறத்துல தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த காலத்துல வாழ முடியுமா அதே மாதிரி? ஃபுல்லாவே வாழ்க்கை என்ன வருது எல்லாமே அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கணும்னா அதே மாதிரிதான் படத்தையும் அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கலாம்னு நான் சொல்ல வரேன். ஓகே, நல்ல கண்டென்ட். எனக்கே தெரியுது, இதுல வந்து நான் கொஞ்சம் அறிவா பேசிருக்கிறேன். ஆமா, இன்னைக்குதான் அறிவா. முக்கியமா இப்போ, முக்கியமா இப்போ. ஏன் இப்படி தெரியுது? இந்த பீரியட்ல. சரி ஓகே, வேற என்னென்னலாம் யாரோட கேரக்டர் வந்து இவங்க வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா யாரோடது சொல்லுவேன்? த்ரிஷா வந்திதேவன் வந்து நல்லா பண்ணிடுறாங்க. சூப்பர். த்ரிஷாவும் வந்திதேவனும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் எங்கே போனாலும் கடைசியில் அங்கே தான் வருவேன். ஆமாம், எங்கே போனாலும் அங்கே தான் வர முடியாது. சரி, டேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு முன்னாடி இந்த ஒரு பொண்ணு நல்லா பண்ணியிருந்தது. என்ன பண்ணியிருந்தது? லவ் பண்ணியிருந்தது, கட்டி பிடிச்சி லவ் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்ல வந்தேன். அங்கே வந்திதேவன் பண்ணார்னா இவங்க வந்திதேவனோட சூப்பராக வந்திதேவனோட வண்டி எடுத்து வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு வாட்டி கூல் சூரியாச திட்டேன் பத்து தலையில. அது என்னன்னா தெரியுமா கமெண்ட் பண்ணானுங்க பேசிட்டு இருக்கும் போது லூசு கூதி பிரவீனுங்கெல்லாம் அப்படின்ட்டேன். என்னன்னு சொன்னானுங்க தெரியுமா? அசிங்கமான வார்த்தையிலே இப்படி எல்லாம் ஒரு அசிங்கமான வார்த்தை தான்ட்டு நான் அப்பதான் பார்த்தேன். கார்த்தி விக்ரம் பேர் சொல்லு. விக்ரம் பேர் என்னது?
ஆதித்ய கரிகாலன் சாரி நான் வந்து பேரை தான் வந்து மாத்தி சொல்றேன் பேரை தான் மாத்தி ஆமா பேரை வந்து மாத்தி சொல்றேன் எனக்கு வந்து कंफ्यूज ஆயிச்சு மத்தபடி கதையெல்லாம் வந்து கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா தான் வந்து சொல்லிட்டு இருந்திருக்கேன் நான் வந்து எனக்கு புரிஞ்சத தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் விக்ரம் சாவறாரா பொழைக்கறாரா செத்துறாரு செத்துறாரு அந்த சாவறல அந்த லவ் இருக்கு பாருங்க அந்த பிள்ளை அந்த பிள்ளை கொண்ணு ஐஸ்வர்யா பிள்ளை கொண்ணிருது ஐஸ்வர்யாவோட குழந்தை வேற வருதா என்னன்னா சொல்றாங்க பாரு என்னன்னா சொல்றாங்க பாரு சரி ஐஸ்வர்யா குழந்தை வந்து கொள்ளுதா ஐஸ்வர்யா குழந்தை நான் பிள்ளைன்னா ஐஸ்வர்யாவா தான் பிள்ளைன்னு பொண்ணுங்கெல்லாம் பிள்ளைன்னு தான் சொல்லுவேன் நீ பிள்ளைன்னு தான் சொல்லுவேன் ஆமா யாரா இருந்தாலுமே பிள்ளைன்னு தான் சொல்லுவேன் ஐஸ்வர்யா பிள்ளை என்ன சொல்லுவேன் ஐஸ்வர்யா பிள்ளை ஐஸ்வர்யா பிள்ளைன்னு சொல்லுவேன் இது வந்து இது பிள்ளை எல்ஐஏன்னு போட்டுருவேன் இது வந்து ஒரே ஐல முடிச்சு ஒரே ஐ ஆமா இந்த மாமா குட்டின்ற மாதிரி மாமா குட்டி அப்படின்ற மாதிரி சரி வேற வேற யாரோட கரெக்டர்லாம் வந்து நல்லா இருக்கு பிஎஸ்2ல பூங்குழலி பூங்குழலி தான் ஒண்ணே லவ் சீன் இருக்கணும் இல்லைன்னா ஜாக்கெட் போடாம இருக்கணும் தானே ஒரே நிமிஷம் இதே இதே ரோஹினியில் இந்த இடத்துல நான் பார்த்தேன் ஒரு பொண்ணு வந்து மாடர்னாக ட்ரெஸ் போட்டதுக்கு அவ்வளோ வந்து இது பண்ணியிருந்தாங்க சென்னை டைம்ஸில் நான் வந்து பார்த்துருந்தேன் அது பண்ணியிருந்தாங்க ப்ரோ இப்படி வந்து நடுவில் நடுவில் கேட்டேன்னா டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல ஃபேமஸ் பண்ணியிருந்தாங்க மீன்ஸ் ஃபேமஸ் பண்ணியிருந்தாங்க ஏன் அந்த பொண்ணு ட்ரெஸ் போடாமல் அந்த அது அதாவது கொஞ்சம் நியூடா அதெல்லாம் காட்டி லைட்டாக நியூடா இல்லை அதை லைட்டாக காட்டிட்டாங்க அங்கே காட்டிட்டு ஒரு மாதிரி அரைகுறையாக ட்ரெஸ் போடா ஏன் நீங்களே ஒரு ரெண்டு பொண்ணு வந்தால் தானே இன்டர்வியூ எடுப்பீங்க நான் வந்து இப்போ கூட நீ எடுப்பியா ஆமாம் ஏன் உன்னை பார்த்தா நல்லா தெரியுது நீலாம் நல்லா எடுப்பேன் அதான் இதுதான் வந்து நம்ம மக்களோட தாட்டு அதனால மனுஷங்க எல்லாருக்குமே குஞ்சு இருக்க எல்லாருக்குமே பொண்ணுங்களை தான் பார்க்க தோணுமே ஏன்னா நம்மளாம் ஆம்பளைங்க இல்லையா ஆமாம் ஆமாம் இல்லை அதனால அந்த பிள்ளை நல்லா இருந்தது என்ன ஆமாம் அதுக்கும் பிள்ளையும் இருக்கா இல்லை பிள்ளை தானே அது அது வந்து ஒரே ஒரு ஐ தான் ஒரே ஒரு ஐ தான் எனக்கு வேலை லேட்டாகிடுச்சு